கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவதுர்கம் அருகே சூளாங்குறிச்சி பள்ளிப்பட்டு ஆகிய கிராமங்களில் மத்திய அரசு திட்டமான நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்பு நிகழ்ச்சி கிராமந்தோறும் பிரச்சார வாகனத்தின் மூலம் எல்இடி திரையில் ஒளிபரப்பப்பட்டு பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மை அறிவியல் மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி. முரளி பொதுமக்களுக்கு கால்நடை வேளாண்மை தோட்டக்கலைத்துறை பற்றி பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தனர். மேலும் உஜ்வலா திட்டத்தை பற்றியும் வங்கியில் கடன் வழங்கும் திட்டத்தை பற்றியும் துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறினர். மேலும் சென்னை உரநரும் சார்பாக வேளாண்மை பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது குறித்தும் செயல் விளக்கம் காண்பித்தனர். இந்த செயல் விளக்கம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று பொதுமக்கள் மத்திய அரசுக்கு மனமான நன்றியை தெரிவித்தனர். சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என் குழந்தைங்களும் சீக்கிரமாக ஸ்கூல் போகிறாங்க, நானும் சீக்கிரமாக வேலைக்கு போகிறேன். இந்த மத்திய அரசு ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து பயிர் காப்பீடு திட்டத்திலேருந்து போன வருஷம் 2022-23 பயிருக்காக இன்சூரன்ஸ் கட்டிருந்தேன் உளுந்து பயிருக்கு. அதற்கு எனக்கு வந்து 12,000 பிரதமர் மந்திரி திட்டத்திலேருந்து எனக்கு கிடைத்து உள்ளது. எனக்கு பிரதமர் மந்திரிக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மத்திய அரசு திட்டமான நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிராமந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக பள்ளிப்பட்டி கிராமத்திலிருந்து என். முருகேசன்.